புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில மக்கள் தமிழகத்தைப் போல இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களைப் போல தைப்பொங்கல் திருநாளை, மாட்டுப்பொங்கலை மற்றும் கரிநாளை மிக விமரிசையாக கொண்டாடுவார்கள். தங்களுடைய இல்லங்களில் பொங்கலிட்டு, குறிப்பாக இந்த விளைநிலங்களில் விளைவித்த நெற்பயிலிருந்து உருவாக்கப்பட்ட அரிசியை, அவர்கள் புத்தரிசியை வைத்து பொங்கலிடுவார்கள். தங்களுடைய முற்றங்களில், வீடுகளின் முற்றங்களில் விடுவார்கள். குறிப்பாக இந்த விளைநிலங்களில் அவர்கள் சிறப்பான முறையில் விளைச்சலை பெறுவதற்கு சூரிய பகவான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். சூரிய பகவானை வணங்குவார்கள். மறுநாள் தங்களுடைய மாடுகளுக்கு, நிலத்தில் உழுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மாடுகளுக்கு, தங்கள் இல்லத்தில் உள்ள மாடுகளுக்கு அவர்கள் வண்ணம் பூசி மாட்டுப்பொங்கலை கொண்டாடி மகிழ்வார்கள். அந்த தைத்திங்கள் சமயத்தில் பொங்கல் நன்னாட்களில் புத்தாடை அணிந்து தங்கள் உற்றார்களோடு, குடும்பத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த பொங்கலை பரிமாறிக்கொண்டு நம் மக்கள், நம் தமிழர் சமுதாயம் அதை மிக சிறப்பாக, புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். இது பாரம்பரியமாக நமக்கு இருக்கிற இந்த நம்முடைய கலாச்சாரம். அது மட்டுமல்ல, தமிழுடைய வீர விளையாட்டாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டும் இந்த நேரத்தில் நடைபெறும். குறிப்பாக இந்த நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளை கௌரவிக்கின்ற வகையில் இந்த தைத்திங்கள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தங்களுடைய வேர்வையை சிந்தி இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற விவசாயிகளை நாம் தலை வணங்குகிறோம். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கென்று ஒரு தனி பாரம்பரியம் உண்டு. புதுச்சேரி மாநிலத்துடைய விவசாயிகளுக்கு கடந்த எந்த காலங்களிலும் இல்லாதது போல சலுகைகளை எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி அரசு வாரி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு 25,000 ரூபாய் மானியம் நாம் கொடுக்கிறோம். அதை 3 தவணையாக அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் விதைகள் வாங்குவதற்கும், அதே போல உரம் வாங்குவதற்கும், விவசாய செலவுகளுக்கும் இந்த 25,000 ரூபாய் ஒரு ஹெக்டாருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் நம் புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளுக்கு நாம் கொடுக்கிறோம். நம்முடைய அரசு விவசாயிகளுடைய பயிர்களை காப்புறுதி செய்து அதற்கான முழு தொகையும் நம்முடைய மாநில அரசை நாம் கட்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு, அவர் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், பெரிய விவசாயிகள் யாராக இருந்தாலும், அவளுக்கு முழுமையாக மின்சார கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. கூட்டுறவு கடன்களை எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் 21 கோடி ரூபாய் நாம் தள்ளுபடி செய்து கொடுத்திருக்கிறோம். இப்படி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்ற அரசாக புதுச்சேரி மாநில அரசு செயல்படுகிறது. அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறோம். மாடியில் காய்கறி தோட்டம் போடுவதற்கும் நாம் ஊக்குவிப்பு செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் விவசாயிகள் கொடுக்கின்ற 25,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு மானியம் இல்லாமல், கரும்புக்கு 10,000 ரூபாய், நெல்லுக்கு 10,000 ரூபாய், பருத்திக்கு 10,000 ரூபாய், வாழைக்கு 10,000 ரூபாய் என்று அதிகப்படியான மானியத்தையும் நாம் கொடுக்கிறோம். குறிப்பாக சிறுதானியங்கள் விளைவிக்கிறவர்களுக்கு 5,000 ரூபாய், மணிலா போன்ற விளைவிக்கிறவர்களுக்கு 5,000 ரூபாய். இப்படி விவசாயிகளுக்கு, அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் அவர்கள் நஷ்டம் ஏற்படாமல், விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை செய்வதற்கு, புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும், விவசாயிகளுக்கு நேரடியாக அந்த பணத்தை மாநில அரசை கொடுத்து புதுச்சேரி மாநில விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒருபுறம் நாம் விவசாயிகளை கௌரவிக்கின்ற இந்த நேரத்தில் மத்தியில் உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசானது விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக 3 சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக விவசாயிகளுடைய உரிமையை பறிக்கின்ற வகையிலே, கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதை விடுகின்ற வகையில்
எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பாராளுமன்றத்தில் அவசர கதியில் அதை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்கி அந்த விவசாய விரோத சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் 2 கோடி பேர்கள் ஹரியானா டெல்லி எல்லையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை பொறுப்பு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த விவசாயிகளும் தங்களுடைய பொங்கல் திருநாளை தங்களுடைய பாணியிலே அவர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கும் இந்த பிரதமர் அவர்கள் அந்த சட்டங்களை நாம் திரும்ப பெற்றோம் என்று சொன்னால் அவருடைய போராட்டம் முடிவுக்கு வரும். அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாய விளை நிலங்களில் 3 போகம் விளைவிக்கின்ற நெல், வாழை, கரும்பு, மணிலா, காய்கறிகள், இயற்கை விவசாயம் போன்றவர்களை செய்கின்ற விவசாயிகள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு கடைசி வரை உறுதுணையாக இருப்போம். அந்த விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு அனைத்து திட்டங்களையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று கூறி இந்த விவசாயிகள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மகளிர், இளைஞர்கள் அனைவரும் இந்த குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நாம் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அதற்கான கோப்புகளை அனுப்பினாலும் கூட இந்த பொங்கல் பரிசு கொடுப்பதற்கு 1000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுப்பதற்கு கோப்பு அனுப்பினாலும் கூட அதை காலதாமதப்படுத்தி புதுச்சேரி மாநில மக்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்ற துணைநிலை ஆளுநர் இனிமேலாவது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அரசு கொடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த தைத்திங்கள் நாளில் நாம் பொங்கல் விழாவை புதுச்சேரி மாநில மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த நாளில் அவர்கள் உற்றார்களோடு நண்பர்களோடு கொண்டாடும் இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும். தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் தங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வாழ வேண்டும் என்று கூறி இன்னொரு முறை புதுச்சேரி மாநில மக்களுக்கு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.